Hi dear students, this is Madan Physics YouTube channel. So, இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். சோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போற அப்லோட் பண்ற क्वेश्चंस वीडियोस எல்லாமே உங்களுக்கு கரெக்ட்டா நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். சோ இப்போ நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா சோ நம்ம அதுல 11th ஃபிசிக்ஸ்ல நம்ம சென்டம் எடுக்கணும் அப்படினா இஸ் a very important thing problem and compulsory. ஓகேங்களா? ஸோ கான்செப்ஷுவல் குவஷின்ஸ் அண்ட் ப்ராப்ளம் இது ரெண்டும் தான் கம்பல்சரி குவஷின்ஸில் முக்கியமாக வர்றது. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா யூ கேன் கெட் ஈஸிலி ஃபார் சென்டம் இன் ஃபிசிக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்காக நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வால்யூம் ஒன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5 யூனிட்க்கும் நான் உங்களுக்கு கோல்டன் குவஷின்ஸ் கொடுத்துட்டேன். யூனிட் 1, 2 கொடுக்கல அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன், ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ விஷுவலாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் எஜுகேஷனல் ஓரியன்ட் வீடியோஸ் ஒன்லி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயினாக ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கம்பல்சரி குவஷின்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதில் 2 மார்க் 3 மார்க்கில் கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு குவஷின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்காதவங்க பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் லிங்கை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ஷுவல் குவஷ்சன்ஸ். இட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவஷ்சன். கான்செப்ஷுவல் அதாவது 5 லெசன்ஸுக்குமே என்ன பண்ணியிருக்கேன், கான்செப்ஷுவல் குவஷ்சன்ஸ் நான் போட்டிருக்கேன். இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி குவஷனில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஓகேங்களா? நமக்கு 2 மார்க் 1, 3 மார்க் 1 கண்டிப்பாக கான்செப்ஷுவல் குவஷ்சன்ஸ் ஒன்று கேட்குறோம். ஓகேங்களா? கம்பல்சரி குவஷனில் வந்துருது. ஸோ அப்போ ஒன்று ப்ராப்ளம் ஆர் அதர்வைஸ் இட் மேபி ஆஸ்கிங் இன் கான்செப்ஷுவல் குவஷ்சன்ஸ். ஸோ அப்போ எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணி ரைட் பண்ணி உங்களுக்கு அதை விஷுவலாக இப்போ குவஷ்சன்ஸை காமிக்கிறேன், சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் யூ மேக் இட் டவுன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஷியூராக உங்களுக்கு சென்டம் எடுக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ கீப் யுவர் மைண்ட், இட்ஸ் டேக் டவுன் த நோட்ஸ், வாட் ஆர் த குவஷ்சன்ஸ். ஸோ உங்களுக்கு நான் பேஜ் நம்பரோட வித் 5 யூனிட்ஸுக்குமே பேஜ் நம்பரோட நான் உங்களுக்கு விஷுவலாக காமிக்கிறேன். ஸோ மேக் இட் டவுட், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக படிக்க ஆரம்பிங்க. ஸோ லெட் சி த குவஷ்சன்ஸ் வித் பேஜ் நம்பரோட நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் கரெக்டாக ஒரு பேப்பர் எடுத்து பென் எடுத்து நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே என்ன பண்ணுங்கள், வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் லிங்கை கொடுக்குறேன், உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ஷுவல் குவஷ்சன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் குவஷ்சன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஈச் லெசன் கண்டெயின் 3 குவஷ்சன்ஸ் ஒன்லி ஐ கிவ் யூ. ஸோ கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பல்சரியில் வரக்கூடிய குவஷ்சன்ஸ். நிறைய இயர்வைஸ் குவஷ்சன் பேப்பர் இதெல்லாம் வச்சு தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லெட்ஸ் டேக் டவுன் பேஜ் நம்பர் 39 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 குவஷ்சன்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குவஷ்சன் நம்பர் 1, குவஷ்சன் நம்பர் 3 அண்ட் குவஷ்சன் நம்பர் 5. தீஸ் 3 குவஷ்சன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யூனிட் 1. ஓகேங்களா? ஃபஸ்ட் யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட் யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த 3 குவஷ்சன்ஸ் தான். ஓகேங்களா? கான்செப்ஷுவலில் நெக்ஸ்ட்டு யூனிட் 2 கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேக் பேஜ் நம்பர் 52 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நோட் அப்படிங்கிற அந்த பாக்ஸை வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 61 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 61 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரு நோட் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்ட் இஸ் மோஷன் இன் அ கிவன் டைம் இஸ் நெவர் நெகட்டிவ் ஆர் ஜீரோ, இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ ஒரு 4 கான்செப்ட் இருக்கும், அந்த கான்செப்டை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 89. ஓகேங்களா? ஸோ 89 பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு நோட் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ த நம்பர் 5 பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் போத் ஃபிசிக்கல் என்ன அண்டு மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கீப் யுவர் மைண்ட், ரீட் ப்ராப்பர்லி தட் ஆல்சோ. ஸோ தீஸ் 3 டாபிக்ஸ். நெக்ஸ்ட்டு வி கோ ஃபார் அண்ட் யூனிட் 3 அப்படின்னு எடுத்துக்கும்போது பேஜ் நம்பர் 163. ஓகேங்களா?
163 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 questions ஆர் தேர், கான்செப்சுவல் கொஷின் ஒரு 9 கொஷின் இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பப்ளிக் பேஸ்டு ஓரியன்டில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1, அதாவது ஒய் இட் இஸ் நாட் பாசிபிள் டு புஷ் எ கார் ஃப்ரம் இன்சைட், அந்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஒய் டஸ் அ பேராஷூட் டிசன் ஸ்லோலி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5, when walking on a ice one which when should take short steps why. These three questions are public based most important questions, so keep your mind adu paathukonga andha moonu questions me. Next unit 4 la page number 206 la okayla page number 206 eduthukitom appadina adula oru 5 questions irukku. Idhula romba important edhu edhu sir appdin paathinga appadina question number 2, question number 3 and question number 5. These three questions are very important in unit 4. So next unit 5 அப்படின் எடுத்துக்கிட்டும்னா page number 262 ஓகேங்களா. 262ல question number 1, question number 1 இதில் எத்தனை question இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா conceptual questionsல ஒரு 8 questions இருக்கும். இந்த 8ல எது எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா question number 1, question number 3 அண்ட் page 263ல question number 8. இந்த மூணு கொஷின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் வெரி எசென்ஷியல். 15 questions will be there, around 15 questions கொடுத்துருக்கேன். யூனிட் 2ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்சுவல் கொஷின்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு பேஜ் நம்பர் கொடுத்து ரெஃபர் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த 15 கொஷின்ஸை கண்டிப்பாக தரவாக நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஷியர்லி யூ கேன் ஏபிள் டு ரைட், யூ கேன் அட்டன் த கம்பல்சரி கொஷின் ஓகேங்களா. ஸோ இட் வில் பி பை அவர் சான்ஸ், பை அவர் லக். நமக்கு ப்ராப்ளம் மாட்டிக்கிச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஆர் அதர்வைஸ் கம்ப்ளீட்டாக கம்பல்சரி அப்ளிகேஷன் கொஷின்ஸ் தான் கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பான் ஓகேங்களா. ஸோ 2 மார்க்கில் வருதா 3 மார்க்கில் வருதா கம்பல்சரியில் கான்செப்ஷுவல் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ எல்லாமே போட்டிருக்கிற எல்லா வீடியோவும் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க, டெய்லி பாருங்கள். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கெட் அ மோர் public based questions for all subject. Okay, so my dear students, these are the conceptual questions for volume 1 fully okayla. So in the 15 questions me neenga tarava paathutinga appadina compulsory ah ungalku 2 mark 3 mark la physics la problem irukadu okayla. So adanalu konjam be attentive in your conceptual questions okayla. Problem conceptual rendu question da namakku கம்பல்சரி கொஷின்லேயே வரும் ஓகேங்களா. அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ப்ராப்ளம் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஒரு ஆல் இன் ஒன் ஃபுல்லாக நான் இந்த கான்செப்ட்ஷியல் நம்ம பார்த்துட்டோம். இந்த பார்த்த எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டுமே யூ கேன் சக்சி ஓகேங்களா. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, எப்போவுமே ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதில் என்ன சொல்கிறேன் என்ன சொல்ல வரேன் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தரவா தெளிவா புரியும் ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட்ஷுவல் க்வெஸ்சனை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி ஷேர் பண்ணுங்க. நம்ம லிங்கை நான் உங்களுக்கு PDF லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா.